மதுபானம் வாங்கி சென்ற நபரை கலால் துறையினர் கைது செய்து பைக்கில் அழைத்து செல்லும் பொழுது வாகன மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடைய உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் அருகே குண்டுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன், அவருடைய மகன் ஸ்ரீனிவாசன் என்பவர் நேற்று இரவு கீழ்கதிப்பூர் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் 30 மதுபான பாட்டில்களை வாங்கி கொண்டு சென்றபொழுது காஞ்சிபுரம் கலால் பிரிவு காவலர்கள் அவரை மடக்கி பிடித்து கைது செய்து அவரிடமிருந்து 30 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஸ்ரீனிவாசன் என்ற நபரை கலால் துறையினர் பைக்கில் அமர வைத்து அழைத்து வந்தபொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்தபொழுது ஸ்ரீனிவாசன் பைக்கிலிருந்து இறங்கி தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த வழியாக வந்த தனியார் நிறுவன பேருந்து ஸ்ரீனிவாசன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து ஸ்ரீனிவாசன் இறந்துவிட்டார். ஸ்ரீனிவாசனை கலால் துறையினர் முறையாக அழைத்து வராமல் வந்ததால்தான் இந்த கஸ்டடி மரணம் ஏற்பட்டதாக ஸ்ரீனிவாசனின் உறவினர்கள் கோரி சடலத்தை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனையில் குவிந்துள்ளனர். ஏடிஎஸ்பி சார்லஸ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஸ்ரீனிவாசனின் உறவினர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயன்ற பொழுது ஸ்ரீனிவாசன் இறப்பிற்கு கலால் துறையினர்தான் காரணம், அதற்கு நீதி விசாரணை தேவை என கூறி மக்கள் மன்றத்தினர் சடலத்தை வாங்க மறுத்து வந்தனர். ஏடிஎஸ்பி சார்லஸ் அவர்கள் இந்த வழக்கை மாஜிஸ்திரேட் அவர்கள்தான் விசாரிப்பார்கள் என கூறியதால் ஆத்திரமுற்ற ஸ்ரீனிவாசனின் உறவினர்கள் மற்றும் மக்கள் மன்றத்தினர் அரசு தலைமை மருத்துவமனை வாயிலின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீனிவாசனின் இறப்பிற்கு கலால் காவல்துறையினர்தான் காரணம், அவருடைய இறப்பிற்கு நீதி விசாரணை அளித்தால்தான் சடலத்தை வாங்குவோம் என கூறி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அருகே ஏராளமான மக்கள் கூடி வருவதால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சொல்லுங்க நடந்து சொன்னீங்கன்னாக்கா நாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குறை இல்ல பிரச்சனை. நீங்க பேசும்போது இது வந்து கஸ்டடி எடுத்து இருக்கும்போது நீங்க சந்தேகப்படுறீங்க, ஒரு வார்த்தைங்க அது இல்லைன்ற மாதிரி ஏதோ நீங்க சொல்ல வந்தீங்க. இல்ல சரி, நாங்க அப்படியே நினைக்கிறோம். உங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் என்பதை நடக்கும் போதுமா? இந்த ஐஷன் போதும் உங்களுக்கு? வேற என்ன வேணும் உங்களுக்கு? தெளிவான விசாரணை சொல்லுங்க. அதாவது அந்த போலீஸ் பிடிக்கும் போது போன் பண்ணி சொல்றாங்க, உன் தம்பி நான் கூட்டிட்டு போக போறேன். தம்பி சொல்றாரு அண்ணா என்ன அதான் அந்த இடத்துல நின்று பேசாங்க, நான் கூட்டிட்டு போக போறாங்கன்னே அப்படி சொல்றாங்க. அவர் கன்ஃபார்ம் பண்ண உடனே அதுக்கப்புறம் அவர் நான் கூட்டிட்டு போறோம்னு சொல்றாரு. யார் பேசுறா, எந்தவரும் பேசுறாரு, அவங்க என்ன கிட்ட போலீஸும் பேசுறாரு, அவருடைய கூட்டிட்டு தான் போறாங்க. உண்மையா இல்லையா? உண்மை நான் என்ன சொல்லுவாங்க.
ஆனாலும் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது ஒரு சந்தேகம் இருக்குனா அது கண்டிப்பா யாரு என்கவுண்டர் பண்ணனும் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணனும் எட்டு மணி போலீஸ் காரர் அதெல்லாம் சொல்லலாங்க அது மேடம் இல்ல இது என்கவுண்டர் போலீஸ் பண்ண கூடாது மேஜிஸ்ட்ரேட் பண்ணனும் அது பண்ணுவாங்க பண்ணப்படும் இன்னைக்கு மனசோட குமரல் எனக்கு புரியுது ஒரு உயிர்கள் சாதாரண விஷயம் கிடையாது இந்த என்கொயரி போலீஸ் நடத்தும் கூட 26 வயசு சார் அவன் பெத்தவங்க எவ்வளவு வயிறு இருந்து சார் நீங்களே சொல்லுங்க சார் மனசாட்சி பத்தி சொல்லுங்க அதனால வந்து நாங்க அதிகாரி மேல அதிகாரிய சந்திச்சு பேசுறோம் இல்ல அவன் முடிஞ்ச வரை எத்தனை முடியும் நாளை அது புடி வர போறது அதுக்கு சம்போரன் உண்மை போலீஸ் கூட்டது உண்மை உண்மை இல்ல நாங்க மேஜிஸ்ட்ரேட் போய் தான் வரப்படறாரு ஒழுங்கா வந்து சைன் பண்ணுங்க